Okay. காஃபி குடிக்கிறத வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து நாட்டு சக்கரை போட்டு காஃபி வைப்பேன், ஆனாலும் ஸ்வீட் அதிகம் எடுத்துக்க வேண்டாம, கொஞ்சம் வெயிட் லாஸ் கொஞ்சம் ஆக மாட்டேங்குது, அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணலாம்னு சொல்லிட்டு கம்மி பண்ணிட்டு இருக்கேன் காஃபியை. என் பையனுக்கு வந்து பால். தம்பி வா, தம்பி பால் குடிமா. பாட்டி வந்து தக்காளி குழம்புக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. காலையில பிரேக்ஃபாஸ்டுக்கு வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப கடுகு போட்டிருக்காங்க. கடுகு போட்டு கடுகு வெடிச்சதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாம் சும்மா. ஈ வெங்காயம், மூணு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. இது வந்து நல்லா வதங்கணும். இது வந்து பொட்டுக்கல்லையும் தேங்காய் சொல்லு பட்டி பொட்டுக்கல்லையும் தேங்காயும் அரைச்சி வச்சிருக்கிறேன். இது வெங்காயம் வணங்கினப்புறம் பொட்டுக்கல்லையும் தேங்காயும் அரைச்சி வச்சுருக்காங்க. வெங்காயம் வந்து வணங்கினதுக்கப்புறம் பொட்டுக்கல்லையும் தேங்காயும் அரைச்ச விழுது அதில் ஊற்றணும். இப்போ வந்து பொட்டுக்கல்லை தேங்காய் அரைச்ச விழுந்த வந்து ஊற்றிட்டாங்க. அது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அந்த வெங்காயம்லாம் கொஞ்சம் ஃப்ரை ஆனது கொஞ்சம் பச்சை வாசமெல்லாம் போகணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றுறாங்க. மஞ்சள் தூள், உப்பு, கொஞ்ச நேரம் பச்சை மசாலா போற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். இந்த மாதிரி கொதிச்சு பச்சை வாசம் எல்லாம் போய் கொஞ்சம் கெட்டியானதுக்கு அப்புறம் இப்போ வந்து எவ்வளவு தக்காளி பட்டி போட்டேன், ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சிருந்தாங்க, அந்த தக்காளி பேஸ்ட்டை வந்து அதில் ஆட் பண்றாங்க. இப்போ வந்து உங்களுக்கு உப்பு அதெல்லாம் பார்த்துக்கோங்க. காரத்துக்கு வந்து இதில் வேறு எதுவுமே கிடையாது, பச்சை மிளகாய் மட்டும்தான். இது வந்து குழந்தைங்க வந்து காரம் இல்லாமல் இருக்கிறங்காட்டி கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து அவ்வளோதான், குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. மல்லித்தலையை போட்டாச்சு. இங்கே வந்து இறக்க வேண்டியது தான். இது வந்து தோசை இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். காலையில் வந்து அதே இதே செஞ்சுட்டு ரொம்ப டைம் எடுக்கும் இல்லையா, இந்த மாதிரி செஞ்சால் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக வந்து குயிக்காக வேலை முடிஞ்சிடும். எங்கள் வீட்டில் எப்போவுமே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா எப்போவுமே எங்கள் பாட்டி தான். ஏன்னா நாங்கள் காலையில் கொஞ்சம் எந்திரிக்கிறது கொஞ்சம் லேட்டாகிடும், அதுக்கப்புறம் எந்திரிச்சு கிளாஸ் தான்
அட்டெண்ட் பண்ணணும். ஃப்ரெஷ் ஆகிட்டு அவருக்கு பாலெல்லாம் கொடுத்து ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணதான் எங்களுக்கு டைம் இருக்கும். அதனால் எப்போவுமே வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்ட்டி தான். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாமா? அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. தக்காளி குருமா ரெடி. மணி வந்து இப்போ 9 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு காமன் நேரத்தில் எங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்குள்ளே துணி வாஷிங் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷிங் போட போகிறேன். மணி 10:45 ஆயிடுச்சு. இப்போதான் கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு இப்போதான் வந்து நான் சாப்பிட்றேன். இனி சாப்பிட்டு இனி லஞ்ச் வேலை போய் ரெடி பண்ணுவோம். வேலை இருக்கு, துணி வாஷிங் போட்டது இன்னும் எடுத்து வைக்கல, அது வேலை இருக்கு. இனி அதை வேற போய் எடுத்து வைக்கணும். இப்போ வந்து நாம சிக்கன் வாங்குறதுக்கு போயிட்டு இருக்கோம். நாங்கள் எப்பவுமே வந்து பிராய்லர் சிக்கன் வாங்குற மாதிரி இருந்தால் இங்கே ஹெர்பு சிக்கன்ல தான் வாங்குவோம். இது வந்து பிராய்லர் கோழி தான், பட் ஆனால் இன்ஜெக்ஷன் போடாத கோழி. உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும். பிராய்லர் கோழி வந்து உங்களுக்கு சீக்கிரம் வந்து குக் ஆயிரும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுக்கோழி மாதிரியே வந்து ஹார்டாக இருக்கும் எலும்பு எல்லாமே. நாங்கள் எப்பவுமே இந்த இன்ஜெக்ஷன் போடாத பிராய்லர் கோழி தான் வாங்குவோம். இந்த வந்து இன்ஜெக்ஷன் போடாத பிராய்லர், இன்ஜெக்ஷன் போடாத பிராய்லர் குழி அப்புறம் ரசம், சிக்கன் ஃப்ரை. சிக்கன் பீஸ் எடுத்து அப்படியே அந்த ரைஸோட கலந்து நல்லா இருக்குண்ணா. உண்மையாலுமே நல்லா இருக்கு. வீடியோ கதை நான் ஒரு பேர் சொல்றேன், உண்மையாலுமே நல்லா இருக்கு. சிக்கன் ஃப்ரையே குழம்புல இருந்து
அப்படியே எடுத்து ஃப்ரை பண்ணது தான் இந்த சிக்கன் ஃப்ரை சிக்கன் அப்படியே சாய் சாஸ் ஊத்துக்கு லைக் தா டிஸ்ப்ளே கா पिनाडी तुणिकाय वांगे मणि पाती नईट पत् मणि आदा फ्री आई मध्यान से लंच ओके नईट डिन्नी सापटर पयान कुछ विटर इन साप्त मुड़च इतना इनके पड़कन मणि वो पाती पते मुकाल इतने पयान वह तूंग ना इतना साप्त मुड़च तूंग वे पांग पात्र सिंक फात्र अड़पल क्लीन पड़नों कौंटर टापल क्लीन पड़नों वेल बट आना रोम टयार्डा रोम टयार्डा काल वो पार्टी सीरियल पातीटर ओके फ्रेंड्स बाय इोड़ ब्लॉग मुड़चिकला इन नेक्स्ट और वीडियो पाकल अरे बाय बाय।